ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்னென்ன வேலைகள் பார்த்துருக்கேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் தீபாவளி வந்து இன்னும் சீக்கிரமாக வரப்போகுது இல்லைங்களா, அதுக்கு வந்து வீட்லேயே எப்படி ஈஸியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணலாம் அதுவும் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்வீட் செய்கிறோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து கடலைப்பருப்பு வச்சு தாங்க செய்ய போகிறோம். இது வந்து 2 மணி நேரம் ஊறணுங்க, அதுக்குள்ளே வந்து மற்ற வேலைகள் நம்ம பார்த்துடலாம் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாங்க. ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற வைக்க வேண்டாங்க, 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டுங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டுங்க, 2 மணி நேரம் நல்லா ஊறணும். கடலைப்பருப்பு வந்து 2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அதுக்குள்ளே பெட்ஷீட் பெட் ஸ்ப்ரிட் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, வீக்லி ஒன்ஸ் வந்து நான் துவைச்சிடுவேன் குட்டி பசங்க இருக்கிறதால. இது வந்து இப்போ நம்ம துவைக்க போட்டுடலாங்க. இப்போ பெட்ஷீட் எல்லாம் போட்டு விட்டாச்சுங்க. நெய் வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ நெய் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் செஞ்சிடலாம். இப்போ பாலாடை வந்து ஒரு 10 நாள் பக்கம் எடுத்துருக்கங்க. இது வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாலாடையிலேருந்து நெய் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்குங்க, ஐ கார்டில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதுக்குள்ளே வந்து இந்த வெண்ணெய் உள்ளே போட்டுடலாங்க. இந்த தண்ணி வந்து நார்மல் வாட்டராக இல்லாமல் கொஞ்சம் ஜில் வாட்டராக இருந்துச்சு அப்படின்னா கையில் ஒட்டாமல் வலுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்குங்க. அதே மாதிரி பாலாடையை மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது கூட 2 ஐஸ்கியூப் உள்ள சேர்த்துட்டிங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் ஒட்டாமல் நல்லா இருக்குங்க. இப்போ இதெல்லாமே எடுத்துடலாம் வெளியில். அடுத்தது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம எடுத்து வச்ச வெண்ணெய் இன்னொரு டைம் உள்ளே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்படி 2 டைம் நம்ம வாஷ் பண்ணும்போது வெண்ணெயிலேருந்து ஸ்மெல் வராமல் நல்லா இருக்குங்க. அவ்வளோதான், சூப்பராக வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நெய் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா வெண்ணெய். இது வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுறலாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா இந்த மாதிரி வேக விட்டுருணுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு ஆயிடணும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் நல்லா கெட்டு போயிடுங்க. ஸோ நல்லா வந்து வேக வச்சிடணும் வெண்ணெயை. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெண்ணெய். உள்ளே இருக்கிறதெல்லாம் இந்த கலராக மாறினதுக்கப்புறம் நம்ம எடுக்கணுங்க வெளியில். லாஸ்ட்டாக வந்து முருங்கை இலை கருவேப்பிலை இருந்தால் லைட்டாக சேர்த்துக்கலாங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ரெண்டுமே எங்கள் வீட்டில் இல்லை, ஸோ நான் எதுவுமே சேர்க்கலைங்க. இப்போ சூப்பராக வந்து நெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஃப்ரெஷ்ஷான நெய் எடுத்து நம்ம இன்றைக்கி ஸ்வீட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை. இந்த மாதிரி டெய்லி நீங்கள் ஆடை எடுத்து வச்சிங்க அப்படின்னா கடையில் வந்து நெய் வாங்குறத விட வீட்லேயே நம்ம செய்யும்போது நல்லா வாசனையாக நல்லா இருக்குங்க. ஸ்வீட் வந்து இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா பெட்ஷீட் எல்லாம் துவைக்கும் போது நான் வீடு கண்டிப்பாக ஒரு டைம் மாப் போட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி எல்லா ரூமுமே நல்லா கூட்டி விட்டு ஒரு டைம் தொடச்சி விட்டுட்டேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனி போய் ஸ்வீட் செஞ்சால் வேலை முடிஞ்சுதுங்க. இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. பாருங்கள் கடலைப்பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் கரெக்டாக ஊறணுங்க. 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. இது வந்து தண்ணி எல்லாம் நல்லா வடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டியில் ஒரு டைம் வடித்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வடிகட்டியில் வடிச்சுட்டு இது வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நம்ம இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபுல்லாக சேர்க்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப மையாக அரைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி குறகுறப்பாக அடிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதையும் அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி வடைப்பருப்புக்கு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குட்டி குட்டி வடையாக நம்ம பொறிச்சு எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வடை செய்வே இல்லைங்களா, அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஷேப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க. இது மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட போகிறோம். ஸோ இது வந்து ஹை ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லோ கலராக இருக்கலையே எடுத்துடலாம். போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷத்துலேயே நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் இந்த எல்லோ கலர் அப்படியே இருக்கணும், அப்போ தான் வந்து லட்டு நல்லா இருக்குங்க. இப்போ இதே மாதிரியே மற்றதும் பொறிச்சு எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ எண்ணெயெல்லாம் இல்லாமல் இருக்கணுங்க. அதுக்காக நான் வந்து பிளேட்டுக்கு கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றணுங்க. கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுவும் வந்து ரொம்ப மையம் அரைக்க வேண்டாங்க, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே அரைச்சிக்கலாங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள் எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க.
நம்ம எவ்வளோ கடலைப்பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் அதே அளவு எடுக்கணுங்க. ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்து இல்லைங்களா, ஸோ ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒரு கப் பார்த்துட்டிங்க அப்படின்னா கால் கப் வந்து தண்ணி கரெக்டாக இருக்குங்க, அவ்வளோதான். ஒரு கப்புக்கு கால் கப் கரெக்டாக இருக்கும். புல்ல சேர்த்துக்கலாங்க. இதையே ஒரு கப் சர்க்கரை கால் கப் தண்ணி சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இந்த மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. அந்த ஒரு கம்பி பதம்னு சொல்வேன் இல்லைங்களா, அது இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம விட்டுறலாம். இப்போ கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இனி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சு இல்லைங்களா அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுங்கிறது இல்லைங்க, ஃபுல்லாகவே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாங்க. அடுத்தது நம்ம வீட்லேயே நல்லா வாசனையே ரெடி பண்ண இல்லைங்களா, ஃப்ரெஷ்ஷான நெய் அது வந்து கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆனதுனால லைட்டாக கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ நெய் வந்து லைட்டாக உருகினதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்னைக்கு முந்திரி திராட்சை மட்டும் சேர்த்துக்கிறேன். உள்ளே போட்டு இது வந்து லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ரொம்ப நேரம் விட்டால் கரிஞ்சு மாதிரி ஆயிரும், டக்குன்னு எடுத்துடலாங்க. இதில் உள்ளே சேர்த்துக்கலாங்க, அவ்வளோதான். டக்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம கடலை மாவு வாங்கியே பூந்தி ரெடி பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா, இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட் வைஸ்லையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து சூடாக இருக்கும்போது உருண்டை பிடிக்க முடியாது இல்லைங்களா, அதே மாதிரி ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க வராதுங்க. அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. கைப்பொறுக்கிற சூடுன்னு சொல்வே இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு கப் கடலைப்பருப்புக்கு இந்த அளவுக்கு லட்டு கிடச்சிருக்கு பாருங்கள். உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு லட்டு வந்து அதிகமாக வர மாதிரி பார்த்துக்கலாம். கடையில் வாங்குறத விட வீட்லேயே செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க, நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா வீட்லேயே செஞ்ச மாதிரி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் எங்கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடெல்லாம் மாப் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோம்மேட் லிக்விட் வந்து வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கு இல்லைங்களா, அது வந்து லைட்டாக இந்த மாதிரி டோர் மேட்டில் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த ஈ தொல்லை எறும்பு தொல்லை இல்லாமல் இருக்குங்க. இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், இண்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தீபாவளி வந்து இனி வரப்போகுது இல்லைங்களா, உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ நான் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க, நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.